இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? வெஜிடபிள் பிரியாணி. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க வரங்க. பீன்ஸ், கேரட், அப்புறம் தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு. வெஜிடபிள் பிரியாணிலே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம தொலைச்ச கலப்பட்டா போட்டு சேர்க்கலாம். பட்டாணி பதிலாக இது. ஆமாம், அவங்க வந்து பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டாங்க, அதனால இதை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது, நாம வந்து இந்த கலக்கட்டை போட்டு அரிசி மறு செஞ்சால் அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சரி, அதை ஏற்கனவே எப்பவுமே அதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும். கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பட்டாசு உங்க மாதிரிலாம் போட்டுட்டு அது பிரியாணி மாதிரி, ஆனால் அது கூட இந்த கலக்கட்டை போட்டு சேர்த்து. ஆமாம், நம்ம ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி செஞ்சோம்ல சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சாப்பாட்டுக்கு போட்டு செஞ்சு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தக்காளி சாப்பாட்டுக்குள்ள போட்டோம்னா அந்த மனம் நல்லா இருக்கும் நிலக்கடலை, ஆனா பிரியாணிக்குள்ள போட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா அந்த பட்டை கிராமெல்லாம் கட்டுப்படுத்தி காயத்ரி உறக்க சொல்ல முடிகிறியா? சரி, இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல காலை உணவு வந்து இதுதான். இதை வச்சு வந்து நான் ஈட்டிங் சேலஞ்ச் போடலான் இருக்கேன். காயத்ரியும் நானும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலான் இருக்கிறோம். பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வீடியோ வரும், இல்லைன்னா வராது. இங்க ஒரு ஆள் பாருங்க, சமையல் செஞ்சாலும் நான் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நானும் இருப்பேன். கோலம் போட்டே உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க எங்க வீட்டுல சாப்பிடலாம் நிலக்கடலை சமையல். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம டேஸ்டா இருக்குது. முடிஞ்சதா? நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நிலக்கடலை போட்டு பிரியாணி. முதல் முறையாக நான் தான் செஞ்சிருப்போம் நினைக்கிறேன்.